நேர்களுக்கு மாலை வந்தனங்கள் மற்றுமொரு சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இது பிரே டிவியின் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சி நேர்களுக்கு நாங்கள் பல்வேறு விதமான விடயங்களை ஒவ்வொரு வாரமும் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அரசியல் சமூகம் மருத்துவம் கலை இது போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் இதை உள்ளடக்கிய வகையில் அமைத்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்று எம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் எழுத்தாளர் கலைஞர் இவ்வாறு பல விடயங்களை அடக்கிக் கொண்டே செல்லலாம் கலாபூஷணம் சக்கியா சித்திக் ஃபரீட் அவர்கள் எம் ஒன்று இணைந்திருக்கின்றார் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வலைக்கூலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய சந்திப்போம் சந்திப்போம் நிகழ்ச்சியூடாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நிகழ்ச்சி பலருக்கும் பலவிதமாகவும் நாங்கள் பல விடயங்களை வழங்கி கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் உங்களுடைய அதாவது உங்களுடைய தற்போதைய எழுபத்தி ஐந்தாவது வயதில் நாங்கள் உங்களை இன்று நேர்காணல் செய்கின்றோம் இந்த விடயம் உங்களுடைய இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த அதாவது மெமோஸ் இந்த அதே போன்று உங்களுடைய புகைப்படங்கள் இதுபோன்று பல்வேறு விடயங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இவைகளுடன் உங்களையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம் உங்களை பற்றி நீங்கள் சற்று கூற முடியுமா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என் பெயர் ஜக்கியா சித்திக் ஃபரீட் ஃபரீட் என்னுடைய கணவருடைய பெயர் சித்திக் எனது தந்தை நான் கேகாலை மாவட்டத்தில் மாவநிலை பிரதேசத்தில் உயன்வத்தை என்ற ஊரில் பிறந்தேன் ஆரம்ப கல்வி முதல் உயர்தரம்பரை நூறானியா மகாவித்யாலயத்தில் நான் கல்வி கற்றேன் அதன் பிறகு எனக்கு பதினெட்டு வயது பூர்த்தியோடு ஆசிரியர் நியமனம் கிடைத்தது நான் பயிற்சி ஆசிரியராக எழுபது எழுபத்தொன்றுகளில் அழுக்கமே ஆசிரியர் பயிற்சி கலாசாலைக்கு சென்றேன் எனக்கு பல்கலைக்கழகம் செல்ல முடியவில்லையே என்ற ஒரு ஆதங்கம் எப்போதுமே இருந்து கொண்டிருந்தது நான் பயிற்சி ஆசிரியராக பயிற்சியை முடித்து வெளியே வந்தபின் நான் என்னுடைய ஊரிலும் நான் பட் படித்த பாடசாலை நூரானியாவிலும் என்னுடைய கணவருடைய ஊரிலும் கல்வி கற்பித்தேன் மொத்தமாக பத்து வருடங்கள் எனது பிரதேசத்துக்கு என்னால் சேவை செய்ய முடிந்தது அத்துடன் எனக்கு தலைநகருக்கு வேண்டிய தேவைகள் இருந்தது முக்கியமாக என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு என்னுடைய படிப்பு சொந்த விஷயங்கள் காரணமாக வர இருந்தது என்னுடைய மூத்த மகன் ஐந்தாம் வகுப்பு பரீட்சையில் சித்தி அடைந்ததால் அவரை ரோயல் கல்லூரியில் அனுமதித்து அவருக்கு துணையாக நானும் இங்கு வந்தேன் வந்து நான் டிஎஸ் ஜனநாயக்க கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்தேன் எனக்கு எந்த இடத்தில் பணிபுரிந்தாலும் கூட என்னுடைய பல்கலைக்கழக படிப்பை பற்றிய ஆதங்கம் எந்த நேரம் இருந்தது அதனால் நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் வெளிமா வெளிவாளி மாணவராக பதிவு செய்து என்னுடைய கலை பட்டமானி படிப்பை முடித்து கொண்டேன் எனக்கு கலாநிதி அமீன் அவர்களும் பிரிவுரையாளரவர்களும் விரிவுரையாளர் அவர்களும் மிகவும் உறுதுணையாக நின்று என்னுடைய பட்டப்படிப்புக்கு உதவி செய்தார்கள் நான் என்னுடைய பட்டப்படிப்பை முடித்து கொண்டது திருமணம் செய்து குழந்தையும் பெற்ற பின் தான் ஆகவே நான் இதை இங்கு குறிப்பிடுவது ஏனென்றால் திருமணம் எங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடை அல்ல நாங்கள் முயற்சி செய்தால் எங்களுக்கு முன்னேறிச் செல்ல முடியும் நாங்கள் பெண்களாகிய நாங்கள் பட்டம் பதவிகளுக்காக வாழக்கூடாது எங்களுடைய தகுதிகளை தகைமைகளை உயர்த்தி கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாங்கள் மேலும் மேலும் சமூகத்துக்கு எங்களால் முடியுமான பணிகளை செய்ய வேண்டும் பெண்கள் இல்லாத உலகத்தில் ஆண்களின் ஆடே என்ன பயன் என்று சினிமா பாட்டுக்களை நாங்கள் கேட்குறோம் அதே போல் பெண்களையும் ஆண்களையும் அல்லாவுத்தாலா சமமாக படைத்திருப்பதால் அவர்களும் அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் அவசியமாகிறது நாங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் உள்ள பெண் பிரயோசனமான பெண்களாக வாழ வேண்டும் நான் டிஎஸ்எாயக்கா கல்லூரியில் சிறிது காலம் கல்வி உயர்தர வகுப்புக்கு படிப்பித்தாலும் கூட எனக்கு அந்த பாடசாலை தந்த அனுபவங்களை நான் இன்றுமே மறக்க மாட்டேன் இன்றும் கூட அவர்கள் என்னோடு மிகவும் நெருக்கமாக பழகுகிறார்கள் நானும் அடிக்கடி பாடசாலையோடு தொடர்பு வைத்து கொண்டிருக்கின்றேன் அடுத்ததாக என்னுடைய சொந்த தேவை காரணமாக நான் முஸ்லிம் மகளிர் கல்லூரிக்கு வந்தேன் அங்கு ஐந்து வருடங்கள் தேசபந்து ஜசீமா இஸ்மாயில் அவர்கள் அங்கு அதிபராக இருக்கும் காலத்தில் அவருக்கு கீழ் நான் வேலை செய்தேன் அவரிடம் நான் பட் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஏராளமான பாடங்களாகும் அவை என்னுடைய வாழ்நாளை செம்மைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது அதன் பிறகு எனக்கு துரஷ்டவசமாக நாற்பது வயது பூர்த்தியோடு வேலையிலிருந்து அதாவது ஆசிரியர் பணியிலிருந்து சேவையிலிருந்து நான் ஓய்வு பெற வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டது அதற்கு காரணம் எனது கணவர் சிவமியினமுட்டு இந்தியாவில் நீண்ட நாட்கள் ஆஸ்பத்திரியில் தங்க வேண்டிய நிலை இருந்தது அவரை கவனிக்க வேண்டிய நிலை இருந்தது அதனால் என்னுடைய சொந்த தேவைகளுக்காக நான் ஓய்வு பெற்றேன் எனக்கு நாற்பது வயது கூட அப்பொழுது பூர்த்தியாக இருக்கவில்லை கவலைதான் என்றாலும் எல்லாம் நன்மைக்கே என்று நான் என் மனதை திடப்படுத்தி கொண்டேன் நான் அதிபர் சேவை ரெண்டாம் தர அதிபர் சேவை பரீட்சைக்கு முஸ்லீம் மகளிர் கல்லூரியிலிருந்து தோற்றி நான் திறமையான சித்தியை பெற்று கூடுதலான புள்ளிகளை எடுத்து நான் ரெண்டாந்தர அதிபராக தெரிவு செய்யப்பட்டாலும் எனக்கு ஒரு நாள் கூட அந்த வேலையை செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை அதைவிட முக்கியமான விஷயமாக என்னுடைய கணவருடைய சுக இனம் காணப்பட்டது அதனால் நான் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு அவரை சுகப்படுத்தி கொண்டேன் இன்ஷா அல்லாவுடைய கிருபையால் என்னுடைய மகன் ரோயல் கல்லூரியில் படித்த மகன் அவர் அவருக்கு ஏல் படி படிப்பு முடிந்தவுடன் ஜப் ஜப்பான் நாட்டுக்கு செல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்னுடைய இளைய மகன் டிஎஸ் சேனாநாயக்க கல்லூரியில் ரக்பி விளையாட்டில் பிரபலியம் பெற்றிருந்தார் அவர் பல நாடுகளுக்கும் போய் விளையாடினார் அவரும் ஏலெவல் பரீட்சையை முடித்துவிட்டு அவர் பல பின் பின்படிப்புகள் படித்துவிட்டு அவர் இப்பொழுது ஒரு இலங்கையில் முக்கியமான ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் என்னுடைய மூத்த மகன் மூன்று வருடங்கள் ஜப்பான் நாட்டில் படித்ததால் அவருக்கு அவரை நான் கொஞ்சம் செல்ல பிள்ளையாக வளர்த்தேன் அதனால் அவருக்கு துணை தேவைப்பட்டது நானும் அங்கே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது நான் அவரோடு போய் இருந்து அவருக்கு உதவியாக மூன்று வருடங்கள் இருந்தேன் என்னுடைய நேரத்தையும் பிரயோஜனப்படுத்தி கொண்டேன் அங்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு பல கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன அதிலே வெளிநாட்டவர்கள் படிக்கின்றார்கள் என்னையும் அங்குள்ளவர்கள் எனக்கு ஆரம்பத்தில் பாசை தெரியாமல் இருந்தது கஷ்டப்பட்டேன் என்னை என்னுடைய சுற்றுப்புறத்தில் வாழ்ந்தவர்கள் ஜப்பானிய நண்பர்கள் என்னை ஒரு பாடசாலையில் அழைத்து சென்று கல்வி கற்பதற்கு விட்டார்கள் கல்வி என்றால் அது அங்கே பாடப்புத்தகங்களில் கல்வி பெறுவதல்ல ஜப்பானிய கலாச்சாரங்கள் பழக்க நடைமுறைகள் இப்படி எல்லா விஷயங்களையும் கற்றுத்தந்தார்கள் நான் ஆறு மாத ஒரு டிப்ளமா பயிற்சியை முடித்து அந்த தராதாரத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன் அது எனக்கு மிகவும் நல்ல அனுபவம் அங்கு நான் படித்த பாடங்களை என்னுடைய வாழ்நாளில் எங்குமே படிக்க மாட்டேன் என்று தான் நான் நினைக்கின்றேன் காரணம் அங்கே யாருமே ஒரு பெண்ணை நான் சும்மா இருப்பதை காணவில்லை தொண்ணூறு வயது பாட்டிகள் கூட அவர்கள் ஏதாவது வேலை செய்து கொண்டு தான் இருப்பார்கள் நேரத்தை கதைப்பதில் வீணாக கழிக்க மாட்டார்கள் ஏதாவது அவர்கள் கதைத்து கொண்டிருந்தாலும் கையிலே ஒரு வேலை இருக்கும் ஒரு ஊல் பின்னிக் கொண்டு ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டு தான் அவர்கள் இருப்பார்கள் ஆகவே ஒரு புத்தகம் கையில் இல்லாமல் நான் எங்கேயுமே ஒரு வாகனத்தில் ஒரு ஆணையோ யாரையுமே கண்டதில்லை ஒரு புத்தகத்தை எடுத்து கொண்டு தான் அவர்கள் பயணம் செய்வார்கள் ஏராளமான பாடங்களை நான் அங்கு படித்து கொண்டு மகனையும் கையோடு கூட்டிக் கொண்டு மூணு வருட பட்ட படிப்பை அவருடைய முடித்து கொண்டு இந்த நாட்டுக்கு வந்தேன் வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் கவலையாக என்னுடைய கணவருக்கு அந்த நாடு பிழிக்கவில்லை அவருக்கு அவருடைய நாட்டு காலநிலை சூழ்நிலைகள் சரிவராததால் இந்த நாட்டில் நாங்கள் வந்து திரும்பவும் வீழ என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பிக் கொள்வதற்கு என்ன செய்வது என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது புத்தகங்களையாவது வாசிப்போம் எழுதுவோம் என்று நான் மருதானை பக்கத்தில் உள்ள நிலையத்துக்கு சென்ற பொழுது ஒரு என்னுடைய டிஎஸ் சேனாநாயக்கா கல்லூரியில் ஒரு அதாவது ஒரு மாணவருடைய தந்தை சந்தித்து என்னை ஜாயிரா கல்லூரிக்கு அழைத்து சென்றார் எனக்கு ஜாயிரா கல்லூரியில் நுழையும் போது ஏதோ என்னுடைய மனதிலே ஒரு பக்தி பரவசம் ஏற்பட்டது இப்படியான பிரமாண்டமான கல்லூரி என்னுடைய தந்தை ஆரம்ப வகுப்பு ஜாயிரா கல்லூரியில் படித்திருக்கிறார் அவர் எவ்வளவோ ஜாயிரா கல்லூரியை பற்றி புகழ்வார் சொல்வார் அதையெல்லாம் நான் காதுக்கு எடுத்துக்கொள்ளவில்லை அந்த காலத்தில் அப்பொழுது இப்போது தான் எனக்கு விளங்கியது என்னுடைய தந்தை இதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள் அவர் என அதிபரை அதிபரின் காரியாலயத்துக்கு அழைத்து சென்று என்னை அறிமுகம் செய்தார் அதற்கு பிறகு எனக்கு அந்த கல்லூரியிலே தமிழ் மொழி பிரிவில் ஒரு இணைப்பாளராக கடமையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது நான் ஏழு வருடங்கள் அந்த கல்லூரியிலே தமிழ் மொழி பிறவில் இணைப்பாளராக கடமையாட்டினேன் எனக்கு அந்த கல்லூரி நன் நன்றாகவே இடமளித்தது நான் அந்த கல்லூரியில் இருந்துதான் என்னுடைய முதலாவது நூல் நூலாகிய என்னுடைய ராகிராவை உருவாக்கிய உரு உத்தமர்கள் என்ற நூலை வெளியிட்டேன் அதற்கு காரணம் என் ராகிரா கல்லூரியிலே பிரமாண்டமான கஃபூர் மண்டபத்தில் நான் அந்த கல்லூரிக்கு அடி வைத்த நாள் எனக்கு பார்க்க முடிந்தது அந்த கல்லூரி மண்டபத்தை பார்த்ததும் அங்கே சுவர்களில் மாட்டப்பட்டிருந்த புகைப்படங்கள் என்னை மிகவும் பிரமைப்படைய செய்தல் அதாவது பெரிய பெரிய மனிதர்கள் எனக்கு இவர்கள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நான் அங்கிருந்த ஆசிரியர்கள் அதிபர் போன்றவர்களிடம் விசாரித்த பொழுது அவர் அவர்கள் எனக்கு அந்த அவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு வழிகளை காட்டினார்கள் நான் நூலிலையத்துக்குச் சென்று தேடினேன் அவர்களை பற்றி முடிந்த அளவு ஆறு மாதங்கள் வரை தேடி ஒரு வருடங்களில் அவர்களை பற்றிய தகவல்களை சேர்த்து கொண்டேன் அதை வைத்து ஜாகிதாவை உருவாக்கி உத்தமர்கள் என்ற நூலை எழுதினேன் அந்த நூலை சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும் மொழிபெயர்ப்பதற்கு எனக்கு அந்த கல்லூரியின் ஆசிரியர்களான ஆங்கில மொழி பிரிவின் ஆசிரியர் அவர்களும் சிங்கள மொழி பிரிவின் அசி சா அவர்களும் உதவி செய்தார்கள் அதிலும் விட மகிழ்ச்சியான விடயம் என்னவென்றால் நான் அங்கு கல்வி கற்பிக்கும் காலத்திலே ஒரு பிரமாண்டமான தமிழ் விழா முத்தமிழ் விழா நடைபெற்றது அதற்கு என்ன ரஜீன் பிரிவு தலைவர் பிரதி அதிபராக இருந்த அப்துல் அஹத் டாக்டர் காலஞ்சண்ட மருகூன் டாக்டர் ஒய் அஹ்மட் ஆகியோர் முன்னின்று அந்த பிரமாண்டமான விழாவை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தார்கள் அந்த விழாவுக்கு இந்தியாவிலிருந்தும் பிரமுகர்கள் வந்தார்கள் கலாநிதி கலாநிதி பருவின் சுல்தானா கலாநிதி அல்ல அவர் வந்து பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்கள் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் போன்றவர்கள் அந்த விழாவுக்கு பிரதம அதிதிகளாக வந்தார்கள் அவர்களை நான் விமான நிலையம் வரை சென்று அழைத்து வந்து அவர்களோடு எட்டு நாள் அவர்களோடே இரவும் பகலும் தங்கி இந்த நாட்டை விட்டு அனுப்பும் வரை நான் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி எங்களுடைய விழாவை சிறப்பிப்பதற்கு நான் மிகவும் கஷ்டப்பட்டேன் அந்த விழாவில் இப்பொழுது பிரதமராக இருக்கின்ற மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அந்த விழாவுக்கு வந்தார்கள் பிரதம அதிதியாக அவர்கள் அவர்களுடைய க அவரும் அந்த மேடையிலே இருக்கும் நேரத்தில் பல உள்நாட்டு வெளிநாட்டு பிரமுகர்களின் மத்தியில் எனது முதலாவது நூலை வெளியிட கி கிடைத்தமையே எனது பாக்கியமாக நான் கருதுகின்றேன் எனக்கு அந்த பாடசாலை என்னுடைய வேலைகளுக்கு க பாடசாலையின் நிர்வாக சபை எங்களுடைய ஃபவுசுல் ஹமீத் அவர்கள் மிகவும் இடம் தந்தார்கள் அதனால் எங்களுக்கு பயமில்லாமல் வேலை செய்ய முடிந்தது அதற்கு பிறகு எனக்கு நூல்களை எழுத வேண்டும் என்ற தைரியம் ஏற்பட்டது நான் அதன் பிறகு ஏழு நூல்களை எழுதி வெளியிட்டேன் அதன் பிறகு அங்கு நான் சுமார் ஏழு வருடங்கள் கடமையாற்றிய பின் என்னுடைய கணவர் காலமானார் நான் இத்தாவுடைய நிலைக்கு சென்றேன் எனக்கு அந்த இத்தாவுடைய நிலையிலும் நான் ஏதா எனக்கு தனிமை என் என்னுடைய ஊர் உறவினர்கள் எல்லோருமே வெ வெளியே இருந்தபடியால் என்னை தனிமை மிகவும் வாட்டியது நான் அப்பொழுது ஓதல் தொழுகைகளோடு என்னுடைய நேரத்தை பகிர்ந்து வை எடுத்துக்கொண்டு நான் ஏற்கனவே பத்து இருபது வருடங்கள் சேகரித்து வைத்து இந்த தகவல்களை திரட்டி முதுஷம் என்ற நூலை எழுதினேன் ஒரு கவிதை தொகுப்பு இதயத்தின் ஓசைகள் என்ற ஒரு கவிதை தொகுப்பு பெண்கள் பெண்கள் இந்த நாட்டிலே பல இடங்களிலும் கஷ்டப்படுகிறார்கள் தேரை தோட்டத்திலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் மற்றும் பல இடங்களும் வீட்டு வேலைகளிலும் மாமியார் மதினிமார் கொடுமைகளிலும் சிக்கிப்பட்டு கஷ்டப்படும் பெண்களை பற்றி நான் பல சிறுகதைகள் எழுது இருபதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதி வைத்திருந்தேன் அந்த கதைகளையும் தொகுத்து எனக்கு மூன்று நூல்களையும் அந்த நாலு மாதம் பத்து நாள்களில் ஒன்றி சேர்த்து கொள்ள முடிவாக இருந்தது என்னுடைய தோழி சகோதரி நூறு நூறுள்ளைனவர்கள் என்னை பார்க்க வந்த நான் அவர் இதை கண்டார் கண்டுவிட்டு அவருடைய கண்கள் கண்ணீர் சிந்துவதை நான் கண்டேன் என்றாலும் பரவாயில்லை என்னால் ஏதாவது சமூகத்துக்கு பிரியோசனமாக வேண்டும் என்று நான் நாலு மாதம் பத்து நாட்களை கழித்தவன் அந்த மூன்று நூ நூல்களையும் ஒரே மேடையில் வெளியிட்டேன் வைஎம்எம் வைடபிள்யூஎம்ஏ வைஎம்எம்ஏ அடுத்த டாக்டர் தாசி மஹமட் மருகோம் மருதூரே மஜித் கலைவாதி கலீர் போன்ற பலர் எனக்கு இந்த மூன்று நூல்களையும் வெளியிடுவதற்கு உதவி செய்தார்கள் அவர்களை நான் நன்றியோடு இந்த இடத்தில் கொள்கின்றேன் அத்துடன் நான் என்னுடைய யுத்த காலத்தை முடித்தபின் காயரா கல்லூரிக்கு நான் செல்லவில்லை கல்லூரியை விட்டு நீங்கினேன் என்றால் எனக்கு ஒரு மனநிலை திடமாக இருக்கவில்லை அதனால் நான் விலகினேன் விலகிய பின்னும் நான் ஏதாவது எனக்கு பலரும் ஆலோசனை சொன்னார்கள் நீங்கள் ஓதுங்கள் தொழுங்கள் உறங்குங்கள் உண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று நான் யோசித்தேன் எந்த நேரமும் ஓதிக்கொண்டும் தொழுது கொண்டும் இருப்பதை விட என்னால் சமூகத்துக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்ப என்ற என்ற விடயங்களையும் நான் யோசித்தேன் ஓதுவது என்பதே குருவானை ஓதிக்கொண்டே இருப்பது அல்ல அல்லாவு தாலா சொல்கிறான் எங்கள் எங்களுக்கு வாழ்வதற்குத்தான் குருவான் அதில் ஓதிக்கொண்டு சும்மா நாங்கள் இருக்கிறதால வேலை இல்லை குருவானை நாங்கள் குருவான் சொல்கிறபடி நடக்க வேண்டும் பெண்களாகிய நாங்கள் சமூகத்துக்கு வீட்டுக்கு நாட்டுக்கு எங்களுடைய பங்களிப்புகளை வழங்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பக்கத்து வீடுகள் வீட்டில் வாழுகின்ற என்னுடைய சகோதரன் போல எங்களோடு பழகுகின்ற மீடியா போரத்தின் தலைவர் நவமணி பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக பொழுது இருந்தார் அவர் ஒரு நாள் எனக்கு கோல் பண்ணி டீச்சர் நீங்கள் சும்மா இருக்கிறீங்களா என்று கேட்டார் பொழுது நான் சொன்னேன் இல்லை நான் ஏதாவது படித்துக்கொண்டு ஏதாவது வேலை செய்து கொண்டு இந்த பக்கம் வாருங்கள் நவணி காரியாலயர் பக்கம் சொன்னார் அங்கு போனதும் அவர் என்னை அரு என்னை இன்டர்வியூ ஒன்றும் பண்ணவில்லை இங்கு வேலை செய்யுங்கள் சும்மா இருப்பதை விட நல்லம் அப்படின்னு சொன்னார் அவருடைய பேச்சை கேட்டு நான் தினமும் காலை எட்டு மணி முதல் ஆறு மணி வரை என்னால் முடிந்த எல்லா வேலைகளையும் செய்து என்னுடைய பங்களிப்பை நான் வழங்கினேன் எனக்கு ஏற்கனவே எழுத்துத்துறையில் துறையில் ஆற்றல் இருந்தபடியால் எனக்கு அங்கு வேலை செய்வது சந்தோஷமாக இருந்தது அவரை நான் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் அங்கே எனக்கு சுமார் ஐந்து ஆறு வருடங்கள் வேலை செய்ய கிடைத்தது அதோடு எங்களுக்கு இந்த கோவிட் நைன்டீன் பிரச்சனை வந்ததும் காரியாலயத்தை மூட வேண்டிய சந்தர்ப்பம் அதுக்காக மூடவில்லை எங்களுடைய சமூகத்திலே உள்ள குறைபாட்டால் தான் அந்த பத்திரிகை மூடிப்பட்டது என்று நான் சொல்லுகிறேன் நாங்கள் எல்லோரும் எங்களுக்கு மீடியா இல்லை பத்திரிகை இல்லை ஊடகம் இல்லை காப்பகம் இல்லை என்று எல்லாரும் பேசுகிறார்கள் ஆனால் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை பல வழிகளிலும் தெண்டித்து பார்த்து உள்நாடு வெளிநாடுகளில் நாடுகளில் பல தனவந்தர்களிடம் இந்த பத்திரிகையை கொண்டு செல்ல முடியுமா என்பதைப் பற்றி மிகவும் ஆவலோடு என்ன அமீன் அவர்களும் மற்றும் அந்த பத்திரிகை காலைய காரியாலய நிர்வாகிகளும் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் என்றாலும் யாருமே முன்வந்ததாக தெரியவில்லை மிகவும் கவலையான விஷயம் பத்திரிகை அந்த பத்திரிகை தடைபட்டு விட்டது பத்திரிகை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து வெளிவரவில்லை அதற்கு மூடு விழா நடத்திவிட்டார்கள் அதனால் நான் வேறு சமூக பணிகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் அதாவது மூன்றாம் நிலை கல்வி என்று பெண் பிள்ளைகள் படிக்காத இடைநிலையில் கல்வியை விட்ட பெண் பிள்ளைகள் என்னுடைய பிரதேசத்தில் அவர்கள் படிக்கின்றார்கள் அவர்களை டாக்டர் மரீனா தா அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர் என்னை கூப்பிட்டு நீங்கள் இந்த இடங்களில் வந்து வேலை செய்யுங்கள் இந்த பிள்ளைகளை பாருங்கள் இவர்களுக்கு படித்து கொடுங்கள் என்று சொன்னார்கள் அதை நான் மனமு வந்து ஏற்றுக்கொண்டேன் அங்கு பல காலமாக இன்னும் கூட தொடர்பு வைத்து கொண்டு நான் என்னுடைய வேலைகளை செய்து கொண்டு போகிறேன் அத்துடன் நான் பல பெண்கள் நிறுவனங்களில் வேலை செய்கிறேன் வைடபிள்யூஎம்ஏ அமைப்பின் இஸ்தாபக உறுப்பினர்கள் ஒருவராக இருந்து நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அது அல்லாமல் எங்களுடைய முஸ்லீம் பெண்கள் ஆராய்ச்சி செயல் முன்னணி இப்படி பல பெண்கள் நிறுவனங்களில் என்னால் முடி முடியுமான அளவு ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் ஆகவே என்னுடைய நேரத்தை நான் வகுத்து திட்டமிட்டு கொண்டிருக்கின்றேன் கடைசியாக நான் வந்து என்னுடைய பட்டப்படிப்புகளை மேற்கொள்ளவில்லை என்ற ஆதங்கம் இருந்து கொண்டது இருந்ததை நான் நேரத்தோடு சொன்னேன் அதுக்கு பிறகு நான் கொழும்புக்கு வந்த வந்த பிறகு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா கல்வி நெறியை கொழும்பு பல்கலைக்கழகத்தில் முடித்து வைத்தேன் அதில் அதற்கு எனக்கு பேராசிரியர் சந்திரசேகரம் சேரவர்கள் மிகவும் உதவி செய்தார்கள் அவர்களை நான் மிகவும் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் அதன் பிறகு மனித உரிமை டிப்ளோமா இப்படி பல டிப்ளோமாக்கள் நான் செய்தேன் தெய்யல் இப்படியாக அப்படி இருந்து இந்த கோவிட் பத்து வந்து பத்திரிகை மூடு விழா நடந்தபின் இப்போது எனக்கு மீண்டும் ஒரு இடைவெளி வந்துவிடுமோ என்ன செய்ய யோசித்து கொண்டிருக்கிற நேரம் எனக்கு பேராதனை பல்கலைக்கழகத்தில் கலைமாணி பட்ட மேற்படிப்பை மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அதற்கு டாக்டர் நஃபீல் டாக்டர் பாரி மற்றும் சர் சர்மா ஹனிஃபாசர் இப்படி பலரும் இருவுரையாளர்கள் எல்லோரும் எனக்கு உதவி செய்ய முன்வந்தார்கள் அவர்கள் எல்லோரும் எனக்கு பல வழிகளிலும் உதவி செய்தார்கள் நான் என்னுடைய இரண்டு வருடங்கள் ஆன்லைன் மூலம் என்னுடைய விரிவுரைகளை தவறாமல் கேட்டு படித்து பரீட்சையை டிசம்பரில் பரீட்சைகளை எல்லாம் முடித்து விட்டேன் இப்பொழுது நான் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றேன் அவர்களுக்கும் என்னுடைய மேலான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வயது படிப்புக்கோ அல்லது வேலை செய்வதற்கோ சேவை செய்வதற்கோ ஒரு தடை அல்ல என்பதை நான் உணர்கின்றேன் எனக்கு எழுவத்தைந்து வயது பவள விழாவுக்கு நான் காத்திருக்கின்றேன் எழுபத்தைந்து வயது நான் நினைக்கின்றேன் பல்கலைக்கழகத்தில் ஒரு என்னுடைய விரிவுரையாளர்களின் மிக கூடிய வயதுள்ள ஒரு மாணவியாக நான் பொது இருக்கின்றேன் எங்களுடைய எங்கள் எங்கள் நான் படித்த ஊரிலே உயன்வத்தை கிராமத்திலே முதலாம் திகதி ஒரு விழா நடத்தினார்கள் பெண்களுக்காக அந்த விழாவிலே எங்களுடைய பிரதேசத்திலிருந்து வ வெளியாகிய பேராசிரியை டாக்டர் ஃபசீகா அவர்களுக்கு ஒரு பாராட்டுகள் நடந்தது அந்த விழாவுக்கு நானும் அழைக்கப்பட்டேன் அங்கு என்னையும் பாராட்டினார்கள் நான் பாராட்டுகளுக்கு அவ்வளவு தூரம் எனக்கு ஆசை இல்லை பாராட்டுவதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறிக்கொள்ள வேண்டும் நாங்கள் பெண்களாகிய நாங்கள் எந்த நேரமும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் மிகவும் கவலையான விதயம் எங்களுடைய பெண்கள் சமையலறைக்கு சமையலறைக்குள் கட்டுப்பட்டு அவர்கள் பெண் அதாவது வேறு வேறு ஆடம்பரமான விட விடயங்கள் பயணங்கள் அப்படியென்று ஏதோ ஒரு துறைக்கு இங்கேயோ கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வீட்டுக்கும் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் நல்ல பிரஜைகளாக வாழ வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் நானும் என்னால் முடிந்த அளவும் முயற்சி செய்கிறேன் இன்ஷால்லா ஆம் உண்மையில் படிப்பு என்பது வயது வித்தியாசமின்றி நாம் மரணிக்கும் வரை படித்து கொண்டிருக்கலாம் கல்விக்கு இல்லை இல்லை என்பதனை எமது அதிதி இங்கே கூறியிருந்தார் உண்மையில் அது மாத்திரமல்ல பெண்கள் கூட தங்களுடைய ஆளுமைகளை எந்த இடத்திலும் வளர்த்து கொள்ளலாம் என்பதனையும் அவர் தெளிவாக உரைத்திருந்தார் உண்மையாக கூறப்போனால் ஜக்கியா சித்திக் ஃபரீத் ஆசிரியை அவர்களை நாங்கள் நேர்காணல் செய்வது என்பது குறிப்பிட்ட நேரத்தில் போதாது ஏனென்றால் அவருடைய இளமை காலம் முதல் இன்று வரை சுமார் எழுபத்தி ஐந்து வயது இன்று ஆகின்றது என்ப என்கின்ற இந்த விடயத்தில் இவ்வளவு காலமும் அவருடைய பலவிதமான அனுபவங்கள் அதே போன்று அவர் பெற்ற படிப்புகள் இது மாத்திரமல்லாது அவருடைய விருதுகள் இவைகளையெல்லாம் பேசுவதற்கு உண்மையில் எமது நேரம் இடம் கொடுக்காது இருந்தபோதிலும் அவர் தன்னுடைய கெடுபிடியான காலங்களையெல்லாம் தனக்கு கல்விக்கூடாக செலவழிக்க வேண்டும் என்று கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை நாம் அறிந்திரு அறிந்து கொள்கின்றோம் உண்மையில் இவ்வாறான ஒரு அதிதியை நாங்கள் இன்று நேர்காணல் செய்வதென்பது என்பது எமக்கு மிகவும் பெருமதியாக இருக்கின்றது பல விடயங்களை இங்கே நாங்கள் முன்கொண்டு பேச வேண்டியிருக்கின்றது அதாவது உங்களுடைய நூல் தொகுப்பு பொது அறிவு தகவல் களஞ்சியம் என்கின்ற இந்த நூல் தொகுப்பு நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் இந்த நூல் தொகுப்பினை நீங்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியிட்டிருக்கின்றீர்கள் இந்த நூல் தொகுப்பில் முன்னூற்றி சுமார் முந்நூற்றி ஐந்து பக்கங்கள் உள்ளடக்கிய வகையில் நீங்கள் இந்த தொகுப்பினை மேற்கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையில் இது ஒரு பிரயோசனமான புத்தகமாக இருக்கின்றது இந்த புத்தகத்தில் பொது அறிவு தகவல்கள் பல விடயங்கள் இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது இதை பற்றி நாம் சற்று பேசுவதற்கிடையில் உங்களுடைய இதயத்தின் ஓசைகள் என்கின்ற கவிதை தொகுப்பு நீங்கள் வெளியிட்டிருக்கின்றீர்கள் இந்த புத்தகத்தினை நீங்கள் வெளியிட்ட காலப்பகுதி எவ்வாறான காலப்பகுதி நீங்கள் வெளியிட்டீர்கள் நான் இந்த அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்குப் பிறகுதான் இந்த கவிதை தொகுதியை வெளியிட்டேன் இதிலே நாற்பது கவிதைகளுக்கு மேல் கவிதைகள் இருக்கின்றன இந்த கவிதைகளை எழுதுவதற்கு தலைப்புகளை தந்தவர் என்னுடைய கணவர் அவர்தான் இந்த தலைப்பில் எழுதுங்கள் என்று அவர் மரணமடைகின்ற தினத்திலும் கூட நான் ஒரு கவிதையை கொண்டிருந்தேன் ஒரு மையத்து வீட்டு கவிதை அந்த கவிதை எழுதின காரணமோ ஏதோ அவர் இன்னும் இரண்டு மணித்தியாலங்களில் காலமானார் அப்படி நான் சொல்லவில்லை என்றாலும் எனக்கு ஒரு கவலையாக இருக்கிறது அந்த அளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கிடைத்தது என்னுடைய பிள்ளைகளும் கணவரும் ஒத்துழைப்பு அடுத்த அந்த ஒரு இஸ்லாமிய தகவல் களஞ்சியம் ஆகியா மாணவர்களுக்காக நான் எழுதினேன் ஆயிரம் புத்தகங்கள் ஆதியா நாடு முழுவதிலும் உள்ள ஆகிய மாணவர்களுக்கு அத அதனால் பிரயோஜனை அடைய முடிந்தது முதிசம் என்ற ஒரு புத்தகம் அதிலே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மேற்பட்ட பொன்மொழிகள் பொதுவாக அதிகமான பொன்மொழிகள் புத்தகம் வெளியிட்டு விட்டீர்களா ஓ எல்லாம் வெளியிட்டு விட்டேன் இப்பொழுது நான் பெரிய ஒரு சங்கடத்தில் இதுவரை ஆறு புத்தகங்கள் வெளியிட்டுள்ளேன் அதை நான் என்னுடைய சொந்த முயற்சியால் கஷ்டப்பட்டு வெளியிட்டேன் இப்பொழுது ஒரு பெரிய சங்கடத்தில் நல்லதொரு கவிதை ஒன்று வரைந்துள்ளீர்கள் அந்த கவிதையை நான் நேர்களுக்கு வாசித்து காட்டுகின்றேன் நம்ப நம்பி நடவாது என்கின்ற தலைப்பில் உள்ளத்தில் நஞ்சி வைத்து உதட்டினிலே அமுதம் வைத்து பள்ளத்தில் தள்ளிவிடும் பாவிகள் எத்தனை பேர் கள்ளமாகப் பழகி காரியம் சாதித்து குள்ள நதிகளாய் வாழும் கயவர்கள் எத்தனை பேர் நல்லவன் போல் நடித்து நயவஞ்சகம் புரியும் நண்பனை நம்பியதால் நாதியற்றோர் எத்தனை பேர் நல்லெண்ண நடாது வணிகம் நல்லெண்ண நாடாது நன்மைகள் புரியாது நன்றிகள் கொள்ளும் மாந்தர்கள் நம்மிடையே எத்தனை பேர் நல்லவனாய் நடித்து நாயனையை மறந்து வாழ்ந்து நாஸ்திகம் பேசி வாழ்வோர் நம்மிடையே எத்தனை பேர் நாயனுக்கு பொருத்தமாக நானிடத்தில் செழித்து வாழ நல்லோர்கள் வாழ்ந்த வழியில் நம்ப நடந்திருவாய் நம்பி நடந்திடாதே இந்த கவிதை நீங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் எழுதினீர்கள் உண்மையில் நான் இந்த புத்தகத்தை தற்போதுதான் வாசித்தேன் வாசித்த வேளையில் இந்த கவிதையில் ஏதோ ஒரு ஒரு அர்த்தம் தெரிவது போன்று எனக்கு புரிந்தது அதாவது நான் வலமையாக தகஜத்துக்கு பின் தான் எழுதுவேன் அந்த நேரம் வளமையாக பல வருடங்கள் பத்து இருபது வருடங்கள் அந்த நேரத்தில் வழக்கமாகிவிட்டது மூன்று மணிக்கு எழுந்து தாஜ் தொழுவிட்டு நான் எழுதிவிட்டு என்னுடைய மற்ற வேலைகள் குருவானுதல் அது வரைக்கும் உள்ள வேலைகளை செய்து அதுதான் என்னுடைய வழக்கம் அந்த நேரத்தில் ஏதோ எனக்கு அந்த சில சிந்தனைகள் வரும் அந்த தலைப்புகளுக்குரிய தலைப்புகள் எப்படி எழுத வேண்டுமென்ற இதுகள் வரும் அந்த நேரத்தில் தான் நான் எழுதுவேன் எனக்கு அது அந்த மாதிரியான சூழலும் இருக்கின்றது எனக்கு என்னுடைய பிள்ளைகளும் ஒத்துழைப்பு தருகிறார்கள் அதனால் நான் அந்த மாதிரியான நேரங்களில் நான் எழுதுகிறேன் எனக்கு இன்னமொரு விடயம் உங்களிடம் சொல்ல வேண்டியிருக்கிறதே அது ஒரு பெரிய கஷ்டத்தில் நான் மாட்டிக்கொண்டேன் என்று எத்தனையோ முறை சொல்ல தடமாறினேன் அதாவது நான் ஐந்து வருடங்கள் ஐந்து வருடங்களுக்கு மேல் இலங்கையில் அதாவது இலங்கைக்கு சமூக சேவை செய்த பெரியார்கள் அவர்களை ஒன்று திரட்டி சித்திலபை அதுக்கும்போது கசாவத்தை ஆலிம் அவர்களிலிருந்து டாக்டர் சுக்ரி வரை முன்னூறு பேர்களுடைய வரலாற்றுகளை தேடி அவர்கள் அந்த இடங்களுக்கு போய் அலைந்து கஷ்டப்பட்டு இலங்கை நாட்டின் நாலாவதிகளும் யாழ்ப்பாணம் மன்னர் எல்லா பிரதேசங்களிலும் ஓ இடங்களுக்கு சொன்னேன் தகவல்கள் எடுத்தேன் பலர் என்னை சொல்லத்தான் வேண்டும் மகிரம் இல்லாமல் நீங்கள் வரக்கூடாது என்று சில மௌலவிகள் சொன்னார்கள் என்றாலும் நான் ஆறு மணிக்கு முதல் வீட்டுக்கு போய்விடுவேன் என்று அவர்களை எப்படியாவது சமாளித்து நான் என்னுடைய வேலையை செய்து இப்பொழுது அந்த நூலை நான் இந்த கோவிட் நைன்டீனுக்கு முதல் வெளியிடுவதற்கு போய் கேட்டேன் இரண்டரை லட்சம் ரூபாய்கள் அவர்கள் தந்தார்கள் அதாவது பிரிண்டர்ஸ்கள் இப்பொழுது எனக்கு அந்த வேலையை செய்ய முடியாமல் போய் சென்ற கிழமை நான் போனேன் போன போனபோது அவர்கள் ஆறரை லட்சம் ரூபாய் என்று சொன்னதும் அதிருந்து போனேன் மெதுவாக புத்தகத்தை வைத்தேன் பல இரண்டொரு தனவந்தர்களிடம் கதைத்து பார்த்தேன் ஒன்றும் சரிவரவில்லை அத்தனை பக்கங்கள் கொண்ட புத்தகம் அது அந்த புத்தகம் இருநூறு பக்கங்கள் மேல் இந்த காலப்பகுதியில் எத்தனையோ விதமான அனாச்சாரங்கள் மற்றும் கேலி விளையாட்டுக்கள் போன்ற பல விடயங்களுக்கு பலரும் பல விதங்களில் தங்களுடைய பணங்களை செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்படியான கல்வி விடயங்களுக்கு அவர்கள் வழங்குகின்ற ஊக்கத்துக்கு உண்மையில் உங்களை போன்ற சிலருடைய அனுபவங்களும் சிலருடைய ஆதங்கங்களும் நிச்சயம் தேவைப்படும் என நான் நினைக்கின்றோம் அவ்வாறான விடயங்களில் நீங்கள் நிச்சயமாக இதனை வெளியில் கொண்டு வர வேண்டும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நீங்கள் இதனை கூறுவது மிகவும் பிரவோசனமான விடயம் கூறுநல் உங்களுடைய அதனால்தான் நான் யாராவது என்னுடைய இந்த பேச்சை கேட்டால் அந்த புத்தகத்தை அதாவது பிரச்சினத்து கொள்வதற்கு உதவி செய்தால் மிகவும் நன்றியுடையவராக இருப்பேன் இதை பற்றி பலரிடம் கதைத்தேன் எங்களுடைய கலாநிதி நெம் கலாநிதி அமீன் லெக்சரர் அவர்கள் அவர்கள் மிகவுமே கவலைப்பட்டார்கள் இது ஒரு பெரிய சிரமமான வேலை இதை பகுதி பகுதிகளாக பிரித்து வெளியிடுங்கள் உங்களுக்கு லேசாக இருக்கும் முத்தி அவர்களும் அதை இதையே சொன்னார்கள் நான் அந்த புத்தகத்தை கல்வியாளர்கள் ச சட்டத்தரணிகள் வைத்தியர்கள் ஊடகவியலாளர்கள் என்று பிரித்து பிரித்து எழுதியிருக்கிறேன் அவர்கள் சொன்னார்கள் இது உங்களுக்கு கஷ்டம் நீங்கள் ஒவ்வொரு தொகுதியாக இதை வெளியிடுங்கள் என்று எனக்கு என்னுடைய வாழ்நாளை பற்றி நிச்சயம் இல்லை அதனால் என்னுடைய கண்முன்னுக்கே எல்லா எல்லாவற்றையும் எழுத வேண்டும் என்ற ஒரு ஆவா இருக்கிறது நான் எனக்கு மிகவும் என்னுடைய மகனைப் போல நான் நேசிக்கின்ற ஒரு நபர் எனக்கு கை கொடுத்தார் நான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் எப்படியாவது உங்களுக்கு இதுக்கு உதவி செய்கிறேன் உதவி செய்கிற பண உதவியல்ல இந்த புத்தகம் வெளிவருவதற்கு நான் உதவி செய்கிறேன் நீங்கள் எப்படியாவது இதை வித விதயத்தை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் என்று என்னை ஆறுதல் படுத்தி வைத்திருக்கிறார் டாக்டர் ராவ் அவர்கள் அவர்களிடம் நான் இந்த புத்தகத்தை இப்பொழுது பாரம் கொடுத்து வைத்திருக்கின்றேன் நான் இல்லா போனால் அவர் எப்படியாவது அந்த வேலைகளை என்னுடைய பிள்ளைகளிடம் சொல்லி செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அடுத்தது வந்து இன்னும் மூன்று நூல்கள் இஸ்லாமிய ஒழுக்க விளிமியங்கள் அகலாக் அந்த ஒரு நூலும் எல்லாம் தயாராகி பெண் டிரைவில் இருக்கிறது அடுத்தது பிராணிகளின் உலகம் நான் மிகவும் வெளிநாடுகள் எங்கு போனாலும் இந்த பிராணிகளை பற்றி தேடிவேன் தேடி பார்ப்பேன் இதுவரை நீங்கள் எத்தனை நாடுகளுக்கு உங்களுடைய வெளிநாட்டு பயணத்தினை மேற்கொண்டிருக்கின்றீர்கள் நான் சுமார் ஒரு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடுகள் முப்பது நா நாடுகளும் அதனுடைய அனுபவங்களில் உங்களை கவனம் தான் அதில் அதில் வந்து நான் எனக்கு மிகவும் என்னுடைய மார்க்க கடமைகள் என்று வேட்டுக்கொள்வதற்காக சென்ற மக்கா மதீனா ஜெருசலம் போன்ற ப பயணங்கள் என்னுடைய வாழ்நாளில் எனக்கு கிடையாத சந்தர்ப்பங்கள் நான் மூன்று முறை முராகல் ஹஜ்ஜிகள் மூன்று முறையும் ஹஜ்ஜிகள் முராகலுக்கு போனேன் ஆனால் இன்னும் செல்ல வேண்டும் என்ற ஆசை என்னுடைய இல்லத்தில் இருக்கிறது அதல்லாமல் இலக்கிய மாநாடுகளுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் மலேசியா சென்னை சிங்கப்பூர் இப்படி பல இலக்கிய மாநாடுகளுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தது அந்த சந்தர்ப்பங்களையும் நான் பிரயோசனப்படுத்தி கொண்டேன் அடுத்தது சுற்றுலாக்கள் சுற்றுலாக்கள் என்ற வகையில் தாய்லாந்து மற்றது மலேசியா இப்படியான சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு அங்கே போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தது முக்கியமாக டோக்கியோ மூன்று வருடங்கள் இருந்ததால் பலவிதமான அனுபவம் நீங்கள் அந்த டோக்கியோவில் இருந்த காலத்தில் நீங்கள் அந்த ஜப்பானிய மொழியினை நீங்கள் படித்தீர்களா எனக்கு மொழியை பேச பேசத்தான் தெரியும் அந்த எழுத்துக்கள் மிகவும் அந்த கஞ்சி அன்று ஒரு எழுத்து இருக்கிறது அது என்ன எழுத்து என்றுமே தெரியாது அது என்னுடைய மகனுக்கு தெரியும் அவர் படித்தபடியால் அந்த ஹீரக்கனை கத்தக்கண அது அந்த எழுத்துக்கள் தெரியும் என்னுடைய பேரை எழுத தெரியும் சும்மா சாதாரணமான விஷயங்களை எனக்கு சொல்லித்தந்தார்கள் அதுகள் கொஞ்சம் தெரியும் இப்போ பேசுகிறதும் பேச்சு வழக்கு இல்லாததால மறந்து போவோமோன்ற மாதிரி தான் இருக்குது அதனால நீங்கள் தற்காலத்தில் நீங்கள் ஜப்பானிய சகோதரங்களோட உங்களுடைய நண்பர்களோடு பேசி நான் தொடர்பு வைத்திருக்கிறேன் என்னுடைய நண்பர்கள் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து அனுப்புவார்கள் நான் அனுப்புவேன் அவர்கள் என்னை இங்கு வந்தால் என்னை சந்திப்பார்கள் அப்படி நிறைய தொடர்புகள் இருக்கிறது என்னுடைய எனக்கு ஆங்கில மொழி புலமை குறைவு உண்மையை சொன்னால் எனக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை என்னுடைய வீட்டு சூழலிலும் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் ஆங்கில மொழியில் அவங்க பேசுகிறாங்க நான் மட்டும் தமிழை படித்து அவர்கள் நன்றாக தமிழை படித்து கொண்டார்கள் என்னுடைய பேரப்பிள்ளைகள் தமிழ் கதைப்பார்கள் அவர்கள் கேட்வே ஸ்கூல் மவுண்ட் அவென்யா சென் தோம்ஸ் அதுகளில் படிக்கிறாங்க அவங்க ஆங்கில மொழியில் படித்தாலும் கூட அவர்கள் என் என்னன் மூலம் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார்கள் எனக்கு அந்த என்னுடைய தமிழ் மொழி சிறந்த மொழி என்று நினைக்கிறது எனக்கு குர்வானுடைய மொழியும் அரபு மொழியும் பொருள் விளங்காவிட்டாலும் தெரியும் அதையும் நான் இப்போ படிக்கிற முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றேன் இன்ஷால்லா குர்வானை கொஞ்சம் விளங்கி கொண்டு மௌத்தாவினால் எனக்கு அது பெரிய புண்ணியமாக இருக்கும் என்று அதற்கான வேலைகளையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் மற்றபடி நான் எந்த வேலை செய்தாலும் என்னுடைய மார்க்க கடமைகளில் நான் கவனமாக இருப்பேன் நேரத்துக்கு தொழுகிறது சுண்ணத்து நோம்புகள் பிடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களே எனக்கு ஏராளமான நண்பர்கள் இருக்கிறார்கள் எனக்கு பலரும் உதவி செய்கிறார்கள் அதனால் எனக்கு ஒரு மனக்கஷ்டம் ஒன்றும் விளங்கவில் நீங்கள் அரச சாகித்ய விருது அதே போன்று கலாபூஷணம் விருது போன்று பல விருதுகள் குரு பூஜா என்கின்ற விருது இவ்வாறு பல விருதுகளை பெற்றிருக்கிறீர்கள் இந்த விருதுகளை பெறுவதென்பது மிகவும் சிரமமான ஒரு விடயம் இன்றைய காலத்தில் விருதுகளுக்காக நேரு ஒவ்வொருத்தரும் செல்வதற்கு நேரம் இல்லாத அளவிற்கு அவர்களுடைய டெக்னாலஜிஸ் அடுத்தது மற்ற மற்ற விடயங்கள் அவர்களை உள்வாங்கிய வண்ணம் இருக்கின்றது ஆனால் உங்களுடைய காலப்பகுதியில் நீங்கள் இருந்த நேரத்தினை செலவழித்து இவ்வாறான விருதுகளை பெற்று உங்களுடைய கல்வி அதே போன்று உங்களுடைய அறிவு தேடல் இதனை இன்னும் வளர்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு பெண்ணென்ற வகையில் உண்மையில் விடயம் நீங்கள் செய்து கொண்டிருப்பது விடயம் உங்களுடைய இளமை வயதில் அதாவது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் தன்னுடைய பத்து பதினைந்து வயதிலிருந்து நீங்கள் ஊடக பிரவேசத்தினை மேற்கொண்டு இன்று வரை உங்களுடைய ஊடக பயணத்தினையும் அதே போன்று துறையினையும் நீங்கள் மேற்கொண்டு வருகின்றீர்கள் இதற்கு உங்களுடைய குடும்ப பலம் அதே நேரம் இதற்கு உங்களுக்கு தடையாக இருந்த விடயங்கள் பல இருக்கலாம் நம்முடைய அனுபவங்கள் சற்று கூற முடியுமா ஆம் நான் நாங்கள் சிறு வயதிலிருந்தே எங்களுடைய தந்தை எங்களுக்கு பத்திரிகை வாங்கி தருவார் அதை கட்டாயம் வாசிக்க வேண்டும் அவர் முன்னாலேயே வாசிக்க வேண்டும் அது அதிலிருந்து நான் வாசிக்க தொடங்கினேன் பத்து வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய ஒரு எனக்கு ஒரு நயிமா அவர்கள் நாங்கள் அவர் ஒரு தினகரன் பத்திரிகையில் எழுதியிருந்தார் தன்னுடைய கிராமத்தை பற்றி அது ஒரு பத்து வரிகள் தான் என்றாலும் அதை வாசித்து விட்டு நானும் கிராமத்தை பற்றி எழுதினேன் அப்படியே என்னுடைய பத்திரிகை ஓ ஞாபகம் இருக்கு முடியுமா ஓ அப்ப அந்த ஞாபகம் இருக்கிறது நேரம் எடுத்துக்கொள்கிறது நான் நினைக்கிறேன் அந்த அதுக்கு எடுத்துக்கொள்ற நேரத்தை விட எனக்கு என்னுடைய சகோதரி நைமா நய்மா அவர்கள் அப்படியே அந்த பத்து வயதிலிருந்தே தொடர்பு கொண்டார்கள் நாங்கள் அதாவது ஆசிரியர் பயிற்சி கலாசாலைக்கு போன பிறகு நேரடியாக சந்தித்து கொண்டோம் அதற்குப் பிறகு இன்று வரை என்னோடு தொடர்பு வைத்து என்னுடைய முன்னேற்றங்களில் கண்ணும் கருத்துமாக என்னுடைய எம்ஏ படிப்புக்கு புத்தகங்களை தேடி கம்பளையிலிருந்து அனுப்பி வைப்பார் அவருடைய மகள் டாக்டர் அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பார் அப்படியா உதவி செய்தார்கள் அதே மாதிரி நான் இலங்கை வானொலியிலும் நான் பத்து இருபது வருடங்களுக்கு மேல் பிரதிகள் எழுதி வந்தேன் பங்குபற்றிய நிகழ்ச்சிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளில் நான் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது எனக்கு அங்கே இருந்த ஒரு காலஞ்சென்ற பூமணி குலசிங்கம் அவர்கள் இன ஒற்றுமை புரோகிராம் ஒன்று அங்கே செய்தார்கள் அதற்கு என்னையும் அழைத்திருந்தார்கள் நாங்கள் தொடர்ந்து அந்த செய்த செய்தபோது குருகான்பி இஃப்திகார் அவர்களை சந்தித்தேன் அவர் அவர் என்னை முஸ்லீம் மாதர் மஜ்லிஸ் புரோக்ராம் செய்யுமாறு அழைத்தார் அதிலிருந்து நான் தொடர்ந்து செய்தேன் என்னுடைய மாணவன் மாணவனாகிய ஃபவுசுல் ஹசன் அவர்கள் என்னுடைய மாணவன் அவரும் எனக்கு ஒத்துழைப்பு வழங்கினார் அகமட் முனவர் சார் அவர்களும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள் எல்லோரும் இப்போ இருக்கின்ற முதலாவது இலங்கை வானொலியின் பெண் பணிப்பாளர் ரினோசியா அவர்களும் என்னோடு சம்பந்தப்படுத்தி கொண்டு என்னோடு இந்த வானொலி சம்பந்தமான விஷயங்கள் கதைத்து கொண்டிருப்பார்கள் அதனால் நான் வானொலி தொடர்புகளையும் முற்றாக விட்டுவிடவில்லை நேரம் போதாத காரணத்தால் எனக்கு அதிகமாக பிரதிகள் எழுதிக்கொள்ள முடியவில்லை அதனால் நான் பொழுது ஆனாலும் நான் அந்த நிகழ்ச்சிகளை கேட்பேன் பயன்படுத்திக் கொள்வேன் பிரயோஜனம் அடைவேன் அவர்களையும் நான் இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துவது என்னுடைய கடமையாக இருக்கிறதே நான் அவர்களையும் நன்றியோடு நினைவுகின்றேன் அடுத்ததாக எனக்கு எங்களுடைய சகோதரிகள் சகோதரிகளோடு சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய சகோதரிகள் ஒன்றுக்கும் நாங்கள் வெக்கப்பட தேவையில்லை ஏதாவது வீட்டில் ஒரு சிறிய கைத்தொழிலை செய்யலாம் ஏதாவது ஒரு பிரயோஜனமான வழியில் எங்கள நேரத்தை வகித்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் பிறந்ததுக்காக வாழக்கூடாது நாங்கள் பிறந்ததுக்காக வாழக்கூடாது நாங்கள் ஏதாவது எங்களால் நாடு வீடு சமூகம் பிரயோசனம் அடைய வேண்டும் நேரத்தை திட்டமிட்டு கொள்ளுங்கள் அடுத்தது இலட்சியத்தோடு வாழுங்கள் மார்க்கத்துக்கு இப்பொழுது அந்த பெண்ணிலை வாதம் அந்த வாதம் இந்த வாதம் விஷயங்கள் இருக்கிறது அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு எப்போயோ இஸ்லாம் உரிமைகளை சலுகைகளை கொடுத்துருக்கிறது ஆகவே நாங்கள் அவற்றை தகுந்த முறையில் அனுபவித்து அனுசரித்து நடந்து கொள்வது தான் எங்களுடைய புத்திசாலித்தனமே அல்லாது நாங்கள் போராடி உரிமைகள் கேட்டுக்கொண்டு சண்டைபிடித்து கொண்டு தடுமாற தேவையில்லை என்பது என்னுடைய நோக்கம் நாங்கள் எங்களுடைய கடமைகளை ஒழுங்காக நிறைவேற்றினால் எங்களுக்கு இறைவன் சரியான கூடி கிடைக்கும் எங்களுடைய சமூகமும் முன்னேறும் அதனால் நான் எங்களுடைய சகோதரிகளை யாரும் நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்ற விடயத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் உண்மையில் கடந்த எட்டாம் திகதி கூட உலக பெண்கள் தினம் சர்வதேச மகளிர் அனுபவிக்க அனுஷ்டிக்கப்பட்டது அதில் கூட உண்மையில் நாங்கள் உங்களைப் போன்ற ஆளுமைகளை நாங்கள் அவ்வறியான ஒரு நிகழ்வில் கௌரவம் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் இங்கு பிரசுரித்தால் நன்றாக இருக்கும் நினைத்தோம் கடந்த முதலாம் திகதி கூட உங்களுக்கு ஒரு பெண் ஆளுமை சம்பந்தமான ஒரு விருது கிடைத்ததாக நீங்கள் கூறியிருந்தீர்கள் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய விடயம் இவ்வாறான ஒரு ஆளுமை உள்ள தன்னுடைய இந்த வயதில் கூட கல்விக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆசிரியை ஆசிரியை மட்டுமல்ல ஒரு சமூக சேவையாளர் ஊடகவியலாளர் என்று நாங்கள் பல விடயங்களை இங்கே கூறிக்கொள்ள முடியும் உண்மையில் உங்களுடைய அந்த நான் மீண்டும் கேட்கின்றேன் உங்களுடைய அந்த முதலாவது எழுத்துத்துறை அதாவது நீங்கள் எழுதிய முதலாவது பத்து வசனங்கள் என்று கூறினீர்கள் அது ஞாபகம் இருக்கின்றதா ஞாபகம் அதாவது என்னுடைய கிராமம் இந்த இடத்தில் இருக்கிறது அதாவது தில்காகுடி என்ற கிராமம் என்னுடைய தந்தை உடைய கிராமம் அங்குதான் நான் ஆரம்ப வகுப்பு படித்தேன் அந்த கிராமத்தை பத்தி அது ஒரு அழகான கிராமம் இங்கு இன்று சூழ்நிலைகள் மாறுபட்டிருந்தாலும் அன்று ஒரு இயற்கை சூழலில் எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் யாழ்ப்பாணத்து ஆசிரியர்கள் படிப்பித்தார்கள் அந்த நினைவுகள் மறக்க முடியாத நினைவுகள் அவற்றை பதிவு செய்து என்னுடைய முதலாவது அனுபவத்தை நான் எழுதினேன் அந்த ஆர்டிக்கல் என்னிடம் இருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட பத்திரிகைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆக்கங்கள் பத்திரிகைகளில் எழுதினேன் அவற்றில் சில என்னிடம் இருக்கின்றது சில எங்கெங்கோ காணாமல் போய்விட்டன மற்ற நவமணி பத்திரிகையில் நான் முன்னோடிகள் என்ற தலைப்பில் ஒரு ஐம்பது பேர்களை பற்றி தொகுத்து எழுதினேன் அவர்களுடைய புகைப்பலங்களோடு ஓ அவர்களோடைய பத்தி அதாவது பத்தி எழுத்து அவர்களையும் சேர்த்துத்தான் நான் இந்த முன்னூறு பேர்களை எழுதியிருக்கின்றேன் அதை புகைப்படங்களோடு எழுதியிருக்கின்றேன் சரிவிலை பார்த்தும் இருக்கின்றேன் பலரிடம் காட்டி அந்த அதுதான் என்னுடைய உள்ள விஷயம் இந்த நேரம் அதை பற்றியே நான் யோசித்து கொண்டிருக்கின்றேன் மற்றபடி எனக்கு என்னுடைய குடும்பம் சிறிய குடும்பம் ரெண்டு மகன்மார் ரெண்டு மருமகள்மார் நாலு பேர பிள்ளைகள் அவர்களும் கல்விப்புலத்தில் மிகவும் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் சிறந்த வேலைத்தனங்கள் இலங்கையின் நல்ல நிறுவனங்களில் வேலை செய்கின்றார்கள் என்னுடைய குடும்பத்தில் சகோதரர்கள் ஒரு பத்துக்கு மேற்பட்ட சகோதரர்கள் என்னுடைய மூத்த சகோதரன் கிளூரு சிந்திக் அவர்கள் அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் நான் நினைக்கின்றேன் கேகாலை மாவட்டத்தில் ஒரு ப இருபது வருஷத்துக்கு மேல் வேலை செய்த ஒரு நபர் என்று நான் நினைக்கின்றேன் இப்பொழுது அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் வேலை செய்து பல நிறுவனங்களில் வேலை செய்து ஓய்வு பெற்றுவிட்டு சிட்டி கார்டன் என்று சொல்லி இலங்கை முழுவதிலும் நாலா பக்கத்திலும் அதாவது பசுமை புரட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார் அவர் எந்த நேரம் அவருக்கு மரங்கள் நாட்டுவதும் நீர்ப்பாசன வேலைகள் அதுகளை செய்து கொண்டு அவர் இருக்கின்றார் அவர் வந்து ஒரு அவர் அவர் ஒரு விசேஷமான ஒரு மனிதர் அவர் புகழையோ பாராட்டையோ எதையும் பார்க்க மாட்டார் யாரோடும் ஒத்துழைப்பார் எல்லோருக்கும் ஆக சமூகத்துக்கு சேவை செய்வார் அது எனக்கு ஒரு சந்தோஷம் என்னுடைய மற்ற சகோதரர்களும் நல்ல முறையில் இருக்கின்றார்கள் என்னுடைய பெரிய குடும்பமாக இருந்தாலும் இப்பொழுது என்னுடைய குடும்பம் சுருங்கிவிட்டது என்னுடைய குடும்ப கணவருடைய குடும்பமும் அப்படித்தான் அவர்களும் நல்ல முறையில் கல்வி கற்றிருக்கின்றார் நாங்கள் கணவருடைய வீட்டில் கூட்டு குடும்பமாகத்தான் வாழ்ந்தோம் அவர்களும் என்னுடைய கல்வி முன்னேற்றம் இணைய முன்னேற்றங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள் ஆகவே எனக்கு இப்பொழுது எனக்கு மறுமை மறுமையில் அல்ல என்னுடைய செயல்களுக்கு கூலி தர வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் பிரார்த்தித்து கொள்கின்றேன் எனக்கு வந்து இந்த பேர் புகழ் இவை இவற்றுக்கெல்லாம் ஆசை இல்லை இங்கு அழைத்த போது போதும் கூட நான் ஆரம்பத்தில் மறுத்தேன் என்றாலும் பரவாயில்லை ஏதாவது என்னால் ஒரு பிரயோசனம் கிடைக்கட்டும் என்று தான் வந்தேன் இதற்கு முன்னும் பல பேர்கள் என்னை நேரும் இதுகளுக்கு அழைத்தார்கள் ஆனால் நான் விரும்பி ஆசைப்பட்டு அவற்றுக்கெல்லாம் ஓடி என்னுடைய பெயரை பிரபலையப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை ஆகவே என்னுடைய பிராணிகளின் உலகம் என்ற நூல் நான் ஒரு என்னுடைய படிப்புக்கு மேற்படிப்புக்கு இதுக்கும் கொஞ்சம் மேல படிச்ச சந்தர்ப்பம் கிடைத்தால் அதுக்கு நான் நீங்கள் செய்து கொண்டிருப்பது மாஸ்டர் டிகிரி எம்ஏ எம்ஏ பரீட்சையை முடித்து விட்டேன் இப்ப அதுக்கான ஒரு ஆய்வு கட்டுரையை செய்து கொண்டிருக்கின்றேன் எத்தனையாவது வயதில் நீங்கள் அந்த படிப்பை அது இப்ப இப்போ இப்போ செய்ய முடியல இருபத்தஞ்சு வயசு எனக்கு இப்போ தான் அது இன்னும் எனக்கு வரையில் எந்த பல்கலைக்கழகம் பேராதனை பல்கலைக்கழகம் பேராதனை பல்கலைக்கழகம் நிச்சயமாக இவ்வாறான வயதில் தன்னுடைய எழுபத்தி நான்காவது வயதில் எழுபத்தி ஐந்தாவது வயதில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி பட்டப்படிப்பில் அதிலும் உள்வாரி மன்னிக்கவும் உள்வாரி பட்டப்படிப்பில் முதுமானி கலை முடிப்பது என்பது மிகவும் சிரமமான விடையே சாதாரணமாக இன்றிருக்கின்ற இளைஞர்களாகிய எமக்கே பல வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் ஒரு குறிப்பிட்ட அடைவுக்கப்பால் தங்களுடைய கல்வியை கொண்டு செல்வது மிகவும் சிரமமான ஒரு நிலையில் தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது வயதில் இவ்வாறான கல்வி நிலையை மேற்கொள்வது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய வரவேற்கப்பட வேண்டிய விடயம் உண்மையில் உங்களுடைய இந்த கல்வியினை பூர்த்தி செய்வதற்கு எங்களுடைய பிரார்த்தனைகளை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரம் நீங்கள் இறுதியாக வெளியிட்ட புத்தகம் என நான் நினைக்கின்றேன் இஸ்லாமிய தகவல் களஞ்சியம் இதற்கு பிறகு நீங்கள் ஏதாவது புத்தகங்கள் வெளியிட்ட அந்த புத்தகங்களையும் இந்த புத்தகம் கூட ஒரு மிகவும் பிரோசனமான ஒரு விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது அதாவது நபிமார்களின் வரலாறு அந்த அவர்களுடைய வாழ்க்கை காலங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வழங்கிய போதனைகள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் பல விடயங்களை நீங்கள் உள்ளடக்கி இந்த புத்தகத்தினை நீங்கள் தயாரித்திருக்கின்றீர்கள் இந்த புத்தகங்களுக்காக நீங்கள் வழங்கிய அதாவது நூல்களை தொகுப்பதற்கு நீங்கள் வழங்கிய நேரங்கள் பெருமதியான நேரங்களாக இருக்கின்றது அதைப் போன்று நீங்கள் இந்த சமூகத்திற்கு பல விடயங்களை தொண்டாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் எமது உண்மையில் எமது நிகழ்ச்சி குறிப்பிட்ட நேரங்களுக்குள் நாங்கள் முடித்து கொள்ள வேண்டி இருப்பதனால் உங்களை பற்றி நாங்கள் நீண்டு கொண்டே செல்லும் எமது நிகழ்ச்சியினை நாங்கள் நெறிப்படுத்தி முடித்துக்கொள்ள நிலைமை இருக்கின்றது அந்த வகையில் நீங்கள் ஏதாவது இன்னும் கூற விரும்புகின்றீர்களா நேர்களுக்கு ரீதியாக ரீதியாக நான் கூற விரும்புவது பெண்கள் பெண்களாகிய நாங்கள் அதாவது எழுந்து நிற்க வேண்டும் நாங்கள் ஒரே சோம்பேறித்தனமாக ஒரே நோய் வருத்தங்கள் இதுகளையே சொல்லிக்கொண்டு எங்களுடைய காலங்களை கடத்தாமல் நேரத்தை திட்டமிட்டு பிரயோசனமான வழிகளில் செலவு செய்ய வேண்டும் மார்க்கத்துக்கு உட்பட்ட வகையில் எங்கிற விதயங்களை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் இவற்றை நான் சொல்வதோடு என்னுடைய என்னை இங்கு வரவழைத்து என்னுடைய என்னை அறிமுகப்படுத்தி என்னை பற்றி இங்கு பேச வைத்தமைக்கு உங்களுக்கும் த்ரீ டிவிக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கின்றேன் கியாஸ் அவர்களே உங்களுக்கு மேலான நன்றிகள் நல்லா இந்த ஊடகத்தை ஊடகத்துறைகளையும் ஏனைய துறைகளையும் வளர்த்து எமது சமூகத்தை வளப்படுத்துவானாக என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் ஆம் உண்மையிலே நாங்கள் இவ்வாறான ஒரு ஒரு அதிதியை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமை எமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது காரணம் என்னவென்றால் தங்களுடைய நாங்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தி கூறுகின்றோம் தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது வயதில் இவ்வாறான விடயங்களை மேற்கொண்டு இருப்பது அதாவது கல்விக்காக தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய சிறுவயதிலிருந்து இன்று வரையில் பல்வேறு விருதுகளையும் பெற்று சாதனைகளையும் படைத்து அதே போன்று இந்த நூல்களை உருவாக்கி பல நூல்களை உருவாக்கி தான் உருவாக்கிய நூல்களையே தன்னிடம் வைத்து கொள்ளாத அளவிற்கு நூல்களை உருவாக்கிய ஒரு பொக்கிஷம் ஒன்றினை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்திருக்கின்றோம் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியூடாக நாங்கள் இன்று அறிமுகம் செய்த மன்னிக்கவும் இது அறிமுகம் அல்ல இன்று நாங்கள் உங்கள் முன்னிலையில் வழங்கிய அதிதி எமது ஆசிரியை சக்கியா சித்திக் ஃபரீட் அவர்கள் மதிப்புக்குரிய ஆசிரியை சக்கியா சித்திக் ஃபரீட் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இப்படி செல்கின்றோம் நன்றி